ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மணி அர்னிங் ஆப் தான். இந்த மணி அர்னிங் ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுற மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம லாகின் பண்ணும்போது அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூட உங்களோட மணியை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் மேலே நம்பிக்கை இல்லை, ஸோ ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மணி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம கிரெடிட் போனால் வெல்கம் போனஸ் மாதிரி தருவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து மணி பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ க்ளைம் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே நேப் பிடிச்சிருக்கு, ஈஸியாக க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு வெல்கம் போனஸ் தருவாங்க, அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் மணி இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இது மூலிமா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நான் அந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி ஏர்ன் பண்ணுறேன் நானும் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் வெல்கம் மூலத்தை வச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்களா. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள பொறுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். உள்ளே போய்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி இருக்கும் பார்த்தீங்களா, அதை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடிபி கொடுக்குறேன். ஓகே, ஓடிபி வந்துடுச்சு. ஸோ ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஆப்குள்ளே போனமே பார்த்தீங்கன்னா வித்ரா டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து எல்லாம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போனதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேம்ஸு எல்லா கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வித்ரால் அமௌண்ட்டு நான் 5:30 பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்க்குறேன். ஆனால் ஸோ ஒர்க் அவுட் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜு. ஸோ இதில் இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இல்லை நம்ம இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நம்ம எப்படிலாம் வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 500லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. நம்ம ரீசார்ஜ் பண்ணி கேம்ஸ் இங்கே லக்கர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேம்க்குள்ளே போகிறேன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க கேமு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேம் அடிப்பை வந்து வின் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 92 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 92க்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரெட்டு ஆரஞ்சு ஸோ மூணு கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. க்ரீனு ஒய்லட் ரெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டோன்னா ஸோ அந்த கலர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 17:17. ஸோ 10 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நான் இப்போ ஏதாச்சும் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ரீசார்ஜ் இல்லைனால வரல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் மனசில் சும்மா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்ன கலர் எடுத்துன்னு பார்ப்போம். ஸோ 0 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வின்னு. இப்போ நம்ம எவ்வளோ பெட் கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ் 5 ரூபீஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த கேமோட எப்படி சொல்கிறது மட்டும் எக்ஸாம் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம டோட்டலாக 25 செகண்டு. ஸோ நம்ம 10 செகண்ட் ஒரு 15 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வர மாதிரியும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ 20 செகண்ட் வந்துருச்சிங்களா. ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து சூஸ் பண்ணல நம்ம. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒய்லெட்டு ரெட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிடுறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வரும். இப்போ 7 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கா. 5, 4, 3, 2, 1. ஸோ கீழே பாருங்கள்.
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருந்துச்சு. இப்போ க்ரீன் கலரில் யார் யாரெல்லாம் பெட்டு கட்டியிருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வின்னு, நம்ம எவ்வளோ கட்டுறமோ அதை பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து 4 ரூபீஸ் 5 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா அதிலே கீழே போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு குட்டியாக இருக்கனால உங்களுக்கு வந்து தெரில. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்ப்ரிங் சுற்றுற மாதிரி ஒரு கேம் இந்த கேமு. ஸோ இது அப்படின்னா ஒன்றும் ரொம்ப ஈஸி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன் கார்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்குள்ளே டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்பரில் வந்து நின்றுச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஆட். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணுறவங்களை பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே சூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டாது. ஸோ நம்ம கலர் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கீழே காட்டும், நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு காட்டும். இல்லைனா மற்றவங்க யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டும். இப்போ கீழே பாருங்கள், ஸோ பிங்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க யாரோ. இப்போ டைம் முடிஞ்சமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம எதுவுமே சூஸ் பண்ணனால நம்ம வந்து காட்ட மாட்டுது. ஸோ நம்ம ஏதாச்சும் இப்போ கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இப்படி தான் மணி என் பண்ணுறது. எந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆவரேஜாக நம்மளே ஒரு குத்து மதிப்பாக போட்டு விட்றதா, சும்மா லக்கில் வரதான் இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பட்டு ஏன் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான், ரொம்ப ஈஸியானது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸை வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரீசார்ஜ் நீங்கள் ஓனாக கூட ரீசார்ஜ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இல்லை ரெஃபர் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மூலயமா வர காசை வச்சு நீங்கள் வந்து பெட் கட்டி இது வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிறவர்கள் ஆட்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி இதுவும் இல்லை. சும்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலேயே லூடோ கேம்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க, லூடோ அதெல்லாம். ஸோ நிறைய கேம் இருக்குது, நான் இப்போ விளையாடலாம், உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லா கேமுமே ஈஸி தான். ஸோ லூடோ, இங்கே வீல் சிட்டி, டைஸு, இது இது இதுவும் லூடோ தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி விளையாண்ட கேம் தான், ஓகேங்களா? ஓகே, இந்த கேமும் அதே மாதிரி தான். ஸோ 92 பார்த்திங்கன்னா இருக்கும், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இல்லை 92 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லெஸ் தன் 92 அப்படின்னா 92க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் வின். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 92க்குள்ளே தான் வில்லு, ஏன்னா ஐஎஸ்டி 92 தான். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க 66, 63, 67 இதெல்லாம் பார்த்திங்கன்னா 92க்குள்ளே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ 92க்குள்ளே தான் வரும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா லாபம் வந்து 1 ரூபா 2 ரூபா அது மாதிரி தான் ஒரு கம்மியாக தான் வரும், ஓகேங்களா? ஏன்னா ஈஸியான கேமுங்கிறதுனால நிறைய நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ரூபா 3 ரூபா பார்த்தீங்கன்னா லாபம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா 300 இல்லை 200 பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம் இந்த ஆப்பில், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக விளாட்ற கேம் தான் இதெல்லாம். இல்லை எப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. லெஸ் தன் 92 இல்லை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் இன்ட்டு 1.04 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பிட் கட்டுறீங்களோ அதுலேருந்து 1.04 பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் 92 ரூபா பிட் கட்டுறீங்கன்னா 92க்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பிட் கட்டுற மாதிரி. ஸோ ஏதாச்சும் 60, 70 அந்த மாதிரி வந்துச்சுனா 92க்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் வின் பண்ண மாதிரி அப்போ நீங்கள் எவ்வளோ பிட் கட்டுறீங்களோ அது கூட பார்த்திங்கன்னா 1.04 வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா வரும். இப்போ 100 ரூபா நீங்கள் பிட் கட்டுறீங்க அப்படின்னா, ஸோ 100 இன்ட்டு 1.04 போட்டிங்கன்னா ஸோ 104 ரூபா. ஸோ இதுதான் சொன்னால் 4 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏன்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ 90 ரூபா நீங்கள் பெட் கட்டுறீங்க அப்படின்னா 90 வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1.04 இன்ட்டு 90 பார்த்தீங்கன்னா 93.6. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் வரும், ஒரு 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி கம்மியாக தான் வரும். ஸோ நிறையாலாம் வராது இந்த கேமில், ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஏன் பண்ணுறது. நான் வந்து உங்களுக்கு கேம் பார்த்தீங்கன்னா விளாட காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் போனஸ் மாதிரி கிளைம் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளைம் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்கம் போனஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் அண்ட் கெட்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம்குள்ளே போவோம். போயிட்டு பேக் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட்டிங், நமக்கு வந்து மணி இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது டவரில் அதனால். ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறோம், ஓகேங்களா? ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ 20 ரூபா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, இதை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் வந்து கேம் விளையாடி பார்க்கலாம். விளையாடி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுங்க, ஓகேங்களா? இப்போ 20 ரூபா பார்த்தீங்கன்னா இருக்குது, இதை வச்சு நான் வந்து ஏதாச்சும் கேம் விளையாடி காட்டுறோம், ஓகேங்களா? அந்த ஜாயின் இந்த மூணு கலர் வந்து சூஸ் பண்ணி அந்த கலரில் நமக்கு வந்து ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து வின்னு, ஓகேங்களா? அதில் வந்து டபுளாக கிடைக்கும் இந்த கேமில். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுறது. இப்போ 20 ரூபா வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி அப்படியே கீழே ரீச் அப்படியே ரீசார்ஜ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கலர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன் குத்து மதிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ டைம் ஓடிட்டு நம்ம சூஸ் பண்ண கலர் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா டபுள் ஆயிரும்.
இல்லை அப்படின்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா வரல. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கலர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம க்ரீன் சூஸ் பண்ணால் ஆனால் ரெட் இருந்துச்சு. ஸோ இன்னும் 10 ரூபா இருக்குது, அதையும் பெட் கட்டுறேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பெட் கட்டியாச்சு. நான் பெட் கட்டி ஒரு கலரை பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு வின் பண்ணுறமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணும். ஸோ பார்ப்போம் இருங்க கரெக்டாக வருதா இல்லையான்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒரு கலர் வரனாலும் நீங்கள் மாறிவிங்க. நீங்கள் ஒரே கலரில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பெட் பண்ணணும். இப்போ க்ரீனாக க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் 10 ரூபா பெட் கட்டுறீங்களா? ஸோ இப்பயும் பார்த்திங்கன்னா நான் தோத்துட்டு க்ரீன் கட்டினேன், பரு க்ரீன் வந்துருச்சு பார்த்திங்களா? நான் வேறு கலரில் கட்டினேன், க்ரீன் வந்துச்சு. இது எப்படி கட்டணும் நீங்கள் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரீனில் கட்டுறீங்கன்னா க்ரீன்லேயே கொடுத்துட்டே வரணும். ஏன்னா அது கண்டிப்பாக ஆரஞ்சு போகும், இது போகும், கடைசியில் க்ரீன் வந்துதாகும். ஆனால் நீங்கள் கட்ட கட்ட பார்த்திங்கன்னா ஒரே இதில் கட்டினா வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் வெல்கம் போனஸ் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வித்ரால் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஸ்டா 200 இருந்தால் பார்த்திங்கன்னா வித்ரால் பண்ணிக்கலாம். அதிலே கீழே ஆப்ஷன் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கம்ஸ்டா, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி விளையாடி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.